நவமி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகத்தில் இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது. இன்று ஸ்ரீவைகுண்டத்தில் உறக்கத்தில் இருந்த ஸ்ரீமன் நாராயணன் துயில் எழுந்து வைகுண்டத்தின் கதவை திறப்பார். மேலும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்கள் இந்த மாதம் கண்ணனை மனதில் நினைத்து வணங்கி வந்தால் நல்ல அழகிய மணமகன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை. சரி, இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இதனால் தாயின் மூலம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. மேலும் தாயின் ஆசைகளை நிறைவேற்றி வைக்க முயற்சி செய்வீர்கள். ராகு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கின்றார். இதன் காரணமாக தொழிலில் அதீத வளர்ச்சி காணப்படும். ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிர பகவான் பக்ர நிலையில் மாதத்தின் முதல் பாதையில் ஆட்சியுடன் இருக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் யாவும் சிறிது சிறிதாக தீர ஆரம்பிக்கும். பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எனவே சற்று கவனமாக இருக்கவும். மாதத்தின் இரண்டாம் பாதையில், அதாவது புத்தாண்டு அன்று, சுக்கிர பகவான் குரு பகவானுடன் எட்டாம் இடத்தில் இணைகிறார். இதன் காரணமாக இதுவரை திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு 2019 முதல் தேடி வரும். மேலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பது மிகப்பெரிய யோகத்தை தரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மாதத்தின் முதல் பாதியில் குருவுடன் இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் மனைவி அல்லது கணவனின் புத்தி கூர்மை அதிகரிக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் புத பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். மாதத்தின் பிற்பகுதியில் புத பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கு சூரியன் மற்றும் சனியுடன் இணைகின்றார். இதன் காரணமாக உங்கள் தந்தையினால் இருந்து வந்த தொல்லைகள் தீரும், மனக்கவலைகள் குறையும், மாமியாருடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக உங்கள் தொழிலில் உள்ள ஞானம் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல நிலைமையை வரும் ஜனவரிக்கு பின் அடைவீர்கள். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார். இதன் காரணமாக நிலத்தின் மூலமாக ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட், வீடு, மனை வாங்கி விற்றல் போன்ற தொழில்கள் சிறப்படையும். ஆக மொத்தம் இந்த மாதம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட உங்கள் ராசிக்கு யோகமான மாதம் என்றுதான் கூற வேண்டும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 100%-96% நன்மைகள் மட்டுமே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கி வரவும். நன்றி. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நன்றி. Subscribe, like, comment, and share.